வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் கல்குவாரி சங்கத்தினர் KMDK பொதுச்செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கல்குவாரியில் உள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டபோது, அமெரிக்காவின் கொலராடோவில் வீட்டில் வளர்த்த 2 அடி நீளம் உள்ள கிலா மான்ஸ்டர்ஸ் வகை பல்லி கடித்ததில் உரிமையாளர் கிறிஸ்டோபர் உயிரிழப்பு. அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளுக்கு உதவ நூற்றுக்கணக்கான உளவு செயற்கைக்கோள்களை SpaceX நிறுவனம் உருவாக்கி வருவதாக தகவல். சண்டிகரில் 9 கிலோமீட்டர் பயணத்திற்கு வாடிக்கையாளரிடம் ₹1,334 வசூலித்த ஊபர் நிறுவனத்திற்கு ₹20,000 அபராதம் விதித்தது நுகர்வோர் குறைதீர்ப்பாணையம். ரஷ்யா வடகொரியா இடையேயான நட்பை உலக நாடுகளுக்கு எடுத்துக்கூறும் வகையில் புதின் பரிசளித்த லிமோசின் சொகுசு காரில் வலம் வந்தார் கிம் ஜாங் உன். சர்வதேச உணவு ஆய்வு நிறுவனமான டேஸ்ட் அட்லாஸ் வெளியிட்ட தரவரிசையில் சீஸ் அடிப்படையிலான உலகின் சிறந்த 10 உணவுகள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது இந்தியாவின் ரசமலாய். கும்பகோணம் அருகே காரின் முன்பக்க டயர் வெடித்து நிலை தடுமாறி மரத்தில் மோதி விபத்து, ஓட்டுநர் உயிரிழப்பு, காரில் பயணித்த 4 பேர் படுகாயம். சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றம். ஜூன் 4 தேதிக்கு பதில் ஜூன் 2 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 100 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 500 டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றிய அஸ்வினுக்கு ₹1 கோடி வழங்கி பாராட்டியுள்ளது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். மேலும் தங்க நாணயங்கள் மூலம் 500 என வடிவமைக்கப்பட்ட நினைவு பரிசையும் வழங்கி கௌரவித்தனர். மும்பை இந்தியன்ஸ் வீரர் தில்சன் மதுசங்கா இந்த ஆண்டு IPL தொடரின் முன்பாதி ஆட்டங்களில் இருந்து காயம் காரணமாக விலகியுள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.